மிதுன ராசி நேயர்கள், என்ன வேணும் மிதுன ராசி நேயர்களுக்கு? கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. ஸோ சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம். நமக்கு ராகு பகவான் 10ஆம் இடத்துக்கு போயிடுவார், அப்புறம் குரு பகவான் நமக்கு லாபத்தில் வரப்போகிறாரு. அண்ட் இந்த சித்திரை மாதத்தில் லாபத்தில் நமக்கு 4 கிரகங்கள் சேர்ந்திருக்கும் பொழுது சொத்து தகராறுகளை மீட்டு எடுப்பது, பல காலமாக 20 வருஷமாக நடக்குது, எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் சிவில் கேசஸ் உங்கள் கைக்கு வந்து ஜெயித்து இந்த பூமி உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் 100% இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு சாதகமாகவே இருக்குது. அதனால் பயன்படுத்தி கொள்ளவும். அதே மாதிரி வேலை விஷயத்தில் அரசாங்க உத்தியோகமெல்லாம் எதிர்பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி வெயிட் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு தான் சொல்லணும். மனசுக்கு நல்ல ஒரு திவ்யமான ஒரு வருடம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருடங்கள் கஷ்டத்தை பார்த்த இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சோபகிருத்த ஆண்டு நல்ல ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், நல்ல தன லாபம், மனசிற்கு வந்து சந்தோஷம். குடும்பத்தில் இத்தனை நாள் ஐயோ என் குழந்தைங்க நான் சொன்னதே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க கூட பரவாயில்லப்பா நான் சொல்கிறதையும் இந்த வீட்டில் கேட்குறாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அங்கீகாரம் நிச்சயமாக வரக்கூடும். இந்த வருடத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்னா, ஒரு ஒரு மாதத்திலையும் வரக்கூடிய சதுர்த்தி திதி, 2 சதுர்த்தி வருது இல்லையா, வளர்பிறை தேய்பிறை, இந்த சதுர்த்தி திதியில் விநாயகருக்கு சென்று அபிஷேகம் செய்வது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி பிரதோஷம், இந்த ரெண்டும் இந்த வருடம் பூரா நீங்கள் கண்டினியூஸாக பண்ணும் பொழுது பிரதோஷத்தில் நந்தியையும் சதுர்த்தியில் விநாயகரையும் வழிபடலாம்.